ஹாய், நான் கலை. இன்றைக்கி 3D பட்டர்ஃப்ளை எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு ஸ்கொயர் சைஸ் சார்ட் பேப்பர் எடுத்துருக்கேன். ஒன்று 12x12 சென்டிமீட்டர், இன்னொன்று 10x10 சென்டிமீட்டர். சார்ட் பேப்பரை ரெண்டாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு சார்ட் பேப்பரோட சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு பட்டர்ஃப்ளையோட அவுட்லைனை பென்சிலில் வரைஞ்சிக்கலாம். இப்போது வரைஞ்ச அவுட்லைன் மேலேயே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு அழகான பட்டர்ஃப்ளை சேஃப் கிடச்சிடுச்சு. நான் இப்போது ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை பண்ண போகிறேன். அதனால் ஒயிட்டில் டார்க் ப்ளூ மிக்ஸ் பண்ணி லைட் ப்ளூவாக எடுத்து பெயிண்ட் பண்ண போகிறேன். அக்ரலிக் கலர் தான் நான் எடுத்திருக்கேன். டபுள் கோட்டிக் பெயிண்டிங் பண்ணிக்கோங்க, அப்படினா தான் நல்லா அட்ராக்டிவாக தெரியும். ஹைலைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபைனலாக டார்க் ப்ளூவில் டச் அப் கொடுக்குறேன். பட்டர்ஃப்ளை ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா அவுட்லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ பிளாக் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இப்போது நமக்கு பட்டர்ஃப்ளை விங்ஸ் வந்து கிடச்சிடுச்சு. 3D சேஃப்காக பெரிய சைஸ் பட்டர்ஃப்ளை விங்ஸ் மேலே சின்ன பட்டர்ஃப்ளை விங்ஸ் வந்து ப்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இப்போது 3D பட்டர்ஃப்ளைக்கான விங்ஸ் ரெடி. இப்போ பட்டர்ஃப்ளைக்கு தேவையான தலைப்பகுதியும் உடல் பகுதியும் இரண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். பட்டர்ஃப்ளை உடல் பகுதி திக்னஸ்க்காக நம்ம ரெண்டாக வெட்டி வச்ச உடல் பகுதியை சேர்த்து ஒட்ட போகிறோம். பட்டர்ஃப்ளையோட உடல் பகுதி ஒட்டி முடித்த பிறகு நம்ம ஒரு தலைப்பகுதியை மட்டும் ஒட்ட வைக்க போகிறோம். ஒரு தலைப்பகுதியை ஒட்டின பிறகு பட்டர்ஃப்ளையோட சென்சரி ஹார்ன்ஸ், அதாவது உணர்கொம்புகளை வெட்டி ஒட்டின பிறகு அடுத்த தலைப்பகுதியை ஒட்ட போகிறோம். இப்போ பட்டர்ஃப்ளையோட உடல் பாகம் கிடச்சிருச்சு. செஞ்சு வச்சுருக்க உடல் பகுதியை பட்டர்ஃப்ளையோட விங்ஸோட நடுப்பகுதியில் சேர்த்து ஒட்ட போகிறோம்.
இப்போ நமக்கு அழகான பட்டர்ஃப்ளை கிடச்சிருச்சு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் சைஸ் பட்டர்ஃப்ளைஸை செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.